அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நாளை முதல் வந்து வடகிழக்கு பருவமழை வந்து தொடங்க இருக்குது. ஸோ 17 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழை வந்து வெளுத்து வாங்க போகுது அப்படின்ற மாதிரி வானிலை ஆய்வு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த 17 மாவட்டங்கள் வந்து மழை வந்து கொட்டித்திருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ வந்து பிரீஃபாக பார்க்க போகிறோம். இது போன்ற வானிலை பற்றின முக்கியமான அறிவிப்பும் தமிழக சரிக்கிற முக்கியமான அறிவிப்பு அடுத்த செகண்ட் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க தகவலை தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த வருடத்துக்கான வடகிழக்கு பருவமழையின் முதல் மழைப்பொழிவு நாளை முதல் தொடங்க உள்ளது. அதன் காரணமாக நாளை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடிமின்னல் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 17 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாளும் பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் என்று வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு மற்றும் கேரளா உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் இயல்பை விட அதிகமான பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ பார்த்திங்கன்னா நாளை முதல் வந்து அனைத்து 17 மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மழை கொட்டித்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 17 மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகள் வந்து விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்ற மாதிரி வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்கள் வந்து பள்ளிகளுக்கும் கல்லூரிக்கு விடுமுறை வர்றாங்களோ அதை வந்து நம்ம சேனல் வந்து உடனே வந்து அப்டேட் பண்ணிடலாம். ஸோ தொடர்ந்து இருந்தீங்கள் இந்த மாதிரி முக்கியமான அறிவிப்பு வந்து அடுத்த செகண்ட் தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவு சந்திக்கலாம். வணக்கம்.